தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ் கிரியேஷன் சேனல். வாட்ஸ்அப் எல்லா நண்பர்களுமே பயன்படுத்தியிருப்பீங்க. வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட், இமேஜ் மற்றும் வீடியோ இந்த மூன்றையும் தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்க முடியும். ஆனால் இந்த வீடியோவில் ஆடியோ சாங்ஸ் மற்றும் ஆடியோ ரெக்கார்டிங்ஸை எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக அப்லோட் செய்கிறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ட்ரிக்ஸ் கிரியேஷன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூடவே பக்கத்தில் கிரியேட் ஆகிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். ஆடியோ சாங் மற்றும் ஆடியோ ரெக்கார்டிங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக அப்லோட் செய்கிறதுக்கு இந்த ஆடியோ ஸ்டேட்டஸ் மேக்கர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனுக்கான டவுன்லோடிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதும் சில பர்மிஷன்ஸ் கேட்கும், அலோ கொடுத்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இது போல தான் இருக்கும். ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் கருத்துக்களை ரெக்கார்ட் செய்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக அப்லோட் செய்ய முடியும். நெக்ஸ்ட் இங்கே ஆல் ஆடியோன்னு கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஆடியோ சாங்கும் ஷோ ஆகும். நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக அப்லோட் செய்யக்கூடிய சாங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்காக ஒரு சாங்கை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சூஸ் பண்ண ஆடியோ சாங் 4-5 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் லிமிட் 30 செகண்ட் வரைக்கும் தான். அதற்காக நீங்கள் சூஸ் பண்ண சாங்கை 30 செகண்ட் வரைக்கும் பர்டிகுலர் பிளேஸில் கிராப் பண்ணிக்கோங்க. அதற்காக இந்த ட்ராக் ஐக்கான் யூஸ் பண்ணி கிராப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கிராப் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ளே பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதற்கப்புறம் இந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் நிறைய பேக்ரவுண்ட் ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு பிடித்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர். நமக்கு இப்போது ஆடியோ சாங் வந்து ஸ்டேட்டஸாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். அவ்வளோதான், இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கீழே பார்த்தோம் அப்படின்னா ஷேர் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணிக்கலாம். மேலும் நீங்கள் கிரியேட் செய்து இந்த ஆடியோ ஸ்டேட்டஸை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுக்காக இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மை ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சென்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போது ஆடியோ சாங்ஸ் வந்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஆடியோ சாங்கை வந்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக அப்லோட் செய்ய முடியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி 30 செகண்ட் வரைக்கும் தான் ஒரு ஆடியோ சாங்கை வந்துட்டு அப்லோட் செஞ்சோம். உங்களுக்கு ஃபுல் ஆடியோ சாங்கும் வந்துட்டு அப்லோட் செய்யணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதற்கு ஒரு தனி வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரிக்ஸ் கிரியேஷன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூடவே பக்கத்தில் கிரியேட் ஆகிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும்.